ஹிஸ்புல்லா தலைவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போர் தொடங்குச்சு, ஆனால் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியே நாங்கள் போருக்கு உள்ளே என்ட்ராயிட்டோம் அப்படிங்கிற அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஹிஸ்புல்லாவினுடைய தற்போதைய நிலை என்ன? ரஷ்யாவிடமிருந்து, வாக்னர் படையிடமிருந்து அவங்க ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன? அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இஸ்ரேலுடைய இராணுவம் எந்தெந்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு? பாலஸ்தீனத்தினுடைய காசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும் 36 ஜர்னலிஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் உறுப்பினர்கள் மட்டும் 10 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? ஐநா அடுத்து என்ன செய்ய போகுது? சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையே உள்ளபடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜோர்டானுடைய அரசாங்கத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஜோர்டான் அரசு எடுத்திருக்கு அப்படின்னு. சவுதி அரேபிய அரசும் தன்னுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுஏஇ, எகிப்து, ஜோர்டான் அரசுகள் கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இஸ்லாமிய நாடுகள் பார்க்குறாங்க. இன்னொரு புறம் ஆம்புலன்ஸுகள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது அதிரடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. தேடி தேடி பார்த்து ஆம்புலன்ஸ் மீது அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ ஒரு ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயத்தை பற்றி பேசும்போது, இது மிகவும் பயங்கரமானது, இது மிகவும் ஆபத்தான ஒரு அட்டாக், இதை நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலை நோக்கி பதிவு செஞ்சுருக்கார். வேற என்ன செய்ய முடியும் அவரால் அப்படிங்கிற கேள்வி. இனப்படுகொலை செய்ததை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ் அட்டாக்கை நேரடியாக பார்த்த பலஸ்தீனிய செய்தியாளர் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, ஹைண்ட் ஹவுட்ரி அப்படிங்கிற நபர், அவர் பேசும்போதே ரொம்ப அவருடைய குரலில் தேம்பி தேம்பி ஒரு செய்தியாளருடைய குரல்ங்கிறது அவ்வளவு கம்பீரமான குரலாக இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய செய்திகளில் தெளிவு இருக்கணும், குரலில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அந்த இரத்த வாடையை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் இரத்தத்தை பார்த்தேன், நான் அதனுடைய வாடையை நுகர்ந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாமல் அதை நான் உணர்ந்து பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் அந்த அம்மா பதிவு செய்கிறாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமும் சில செய்திகளை வெளியிட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள்லையும் ஐநாவினுடைய கூடாரங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. நள்ளிரவில் இஸ்ரேலிய இராணுவம் எங்களை கொலை செய்து வருகிறது அப்படிங்கிற விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இரவு பகல் பாராமல் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டாக்குக்கு எப்போ முடிவு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. சிக்னிஃபிகன்ட் பாஸ் அப்படிங்கிறது, எப்படி டேப் ரெக்கார்டில் ஒரு பாஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை அமுக்கிற மாதிரி, அமெரிக்கா அந்த பாஸ் பட்டனை அமுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் தொடர்ந்து உலக நாடுகளிலிருந்து ப்ரெஷர் கொடுக்கப்படுது. ஆனால் அமெரிக்கா அந்த இடைநிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு பிறகு பைடனுடைய அந்த அனுசரணையான வார்த்தைகள் வெளிவந்திருக்கு. பட் பிளிங்கன் இன்னமும் வந்து உங்களுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்குங்கிற வார்த்தையை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு போய் லேண்ட் ஆனதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா அவர் பேசக்கூடிய விஷயம் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத உலகம் முழுவதும் உற்று கவனிச்சிச்சு. ஆனால் அதில் வந்து ஒரு கிறிஸ்பான விஷயம் கிடையாது, ஒரு நீண்ட நெடிய உரை. அந்த நீண்ட நெடிய உரையினுடைய சுருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இஸ்ரேலுக்கான எச்சரிக்கையாக மட்டுமே இருக்குது. ஒரு பெரிய தலைவன் வந்து தான் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது செய்கையில் காட்டினாலே போதும். அந்த வகையில் வந்து இவர் நீண்ட நெடிய உரை அப்படிங்கிறது, போரை நான் தொடங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் இப்போ அந்த போர் அப்படிங்கிறது தொய்வாக இருக்குங்கிற விஷயத்தையும் பதிவு செய்து, இறுதியாக பாலஸ்தீனத்துக்கே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
தெரியும். பாலஸ்தீன மக்களுக்காக நடைபெறக்கூடிய இந்த போர்ல பாலஸ்தீன மக்களுக்கும் பங்குண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்காங்க. இரண்டாவது, கடைசியா பாலஸ்தீனத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், இஸ்ரேல் சொன்ன மாதிரியே நீண்ட நெடிய போராக இது நிச்சயமாக இருக்கும்ங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் கவனமாக பொறுமையாக கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது, எண்ணெய் வளங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்டா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாவை பத்தின ஒரு பெரிய நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை பத்தின விவரங்கள் முதல்ல நமக்கு புரிந்ததுனா மட்டும்தான் ஹிஸ்புல்லா ஏன் முக்கியமான ஒரு நபராக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதனுடைய தலைவர் நசிருல்லா பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் நமக்கு தெரிய வரும். கடவுளின் கட்சி அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தை அப்படிங்கிறது 1979 இந்த லெபனான் மக்கள் பாதிக்கப்பட்டப்போ ஈரானில் இருந்து ஒரு இனக்குழு அனுப்பி வைக்கப்பட்டது. அவங்க தான் அங்கே லெபனானில் ஒரு குழுவாக மாறி போர் பயிற்சிகள்லாம் எடுத்தாங்க. 1982 தான் இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து ஃபார்ம் செய்யப்படுது ஈரானால். ஈரான் தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 1992 வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 2002 மக்களுடைய ஆதரவு பெற்று 8 அங்கே அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்புக்கு போய் உக்காடுறாங்க. ஈரான்டிருந்து ஆயுதம் கிடைச்சதற்கு பிறகு 2013 சிரியா அப்படிங்கிற நாடு மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய போருக்கு எதிராக அவங்க உதவி செய்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல எல்லாம் களமிறங்குறாங்களோ, 100,000 போர் வீரர்கள் இருக்காங்க, கொரில்லா படை உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க கையாள தெரிந்தவர்களாக இருக்காங்க. அனைத்து விதமான ஆயுதங்களையும் கையாளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் இருப்பது அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கான சிறப்பம்சம். அமெரிக்காவை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அறிவித்தது ஹிஸ்புல்லா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 79 83 வரைக்கும் அமெரிக்காவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லிய வார்த்தைகள் தான் அமெரிக்கா அந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இயக்கத்தை தடை செய்வதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள் ஹமாஸுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்த மன்னமாக இருக்கிறது. ரஷ்யாவிட்ட இருந்து SA-22 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், இது எல்லாமே வந்து வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்கிட்டாங்களா வாங்கலையான்னு தெரியலைங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்திகளை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிற மாதிரியான செய்திகளை வெளியிட்டாலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சில பேப்பர்ஸில் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஒரு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாட்ட இருந்து வாக்னர் படை அப்படிங்கிறது இங்கே ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக சில ஊடகங்கள் மூலமா செய்திகளா பார்க்க முடியுது. அதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்தையும் தாண்டி சைக்கிள்லயே மருத்துவர் ஒருத்தர் வீதி வீதியாக பயணித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. எப்படி ஹிட்லர் போர் நடத்தினப்போ அதுல சார்லி சாப்ளின் அப்படிங்கிற நபர் மக்களை சிரிக்க வைத்தாரோ, அதே மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு மருத்துவரா ஒரு நோயற்ற ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஊசி போடும்போது டாக்டர் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெதுவாக ஊசி காட்டி அவருக்கு விளையாட்டுலாம் காட்டி ஊசி போடுவாங்களோ, அதே மாதிரியான வேலையை காசாரா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் அடிபட்ட குழந்தைகளுக்கு அவர் மருத்துவம் பார்க்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயமா அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களால் பார்க்க முடியுது. போருக்கு நடுவே எப்படி வந்து ஒரு புறா பயணம் செய்தால் அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த சைக்கிளில் பயணிக்கக்கூடிய அசன் அப்படிங்கிற மருத்துவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டு பிரசாத்சிக்னேச்சர் தெரிவிச்சுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம், ஐநாவினுடைய மக்களை காக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை. ஐநாவால் மக்களை காக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக ஐநா செயல்படுகிறது அப்படிங்கிறத பல கட்டங்களில் பல உலக நாடுகள் குற்றச்சாட்டாக சுமத்தி இருந்த விஷயங்களையும் சொல்ல முடியும். எல்லாத்தையும் தாண்டி ஐநா ஏன் தோத்து போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டப்போ காசால தாக்கப்பட்டப்போ ஐநா குரல் கொடுத்துச்சு, ஆனா அது பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணல. அகதிகள் முகாம் மீது ஜபாலியா உள்ளிட்ட இடங்கள் மீது தாக்கப்பட்டுச்சு, அப்பையும் ஐநா வந்து பெரிய சீரியஸான நடவடிக்கை எடுக்கல. செஞ்சிலுவை சங்கங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் மருத்துவ பணியாளர்களும் செவிலியர்களும் தாக்கப்பட்ட போது கூட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதே தவிர அதன் மூலியமா நிறைய பெரிய ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஐநாட்ட இருந்து இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே உள்ள என்றாகி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளே வந்து பல வீடியோக்களில் போட்டிருக்கோம்.
ஆனால் அதற்கும் பெரிய அளவிலான ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஐநா தரப்பிடமிருந்தில்லை. ஆதாரங்களை ஐநாவுக்கு அனுப்பிய வண்ணமாக இருக்கக்கூடிய நபர்களையும் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறதையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சல்மான் அல் பசீர் அப்படிங்கிற பாலஸ்தீனத்தினுடைய டிவி கரஸ்பாண்டன்ட் தாம் பேசும்போது அவர் ஒரு ஆம்பல் அழுகிறாரு. ஆம்பல் அழுகிறத பார்த்து டிவியில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய பெண் ஆங்கர் ரிப்போர்ட்டர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி எழுகிறாங்க பாலஸ்தீன மக்களுக்காகவா அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சதையும் தன்னுடைய உடலும் கிழிக்கப்படும் போது தான் ஒருத்தனுக்கு வழி தெரியும்பாங்க. அது மாதிரி தன்னுடைய சக செய்தியாளன் பக்கத்தில் என் கூட வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் என் கூட நின்று மைக்கை பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு செத்து போயிட்டான், அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் தூக்கி போய்கிட்டு இருக்காங்க, அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு அந்த லைவ் டெலிகாஸ்டில் அந்த செய்தியாளர் கதறக்கூடிய கதறல் அப்படிங்கிறது சல்மான் அசுல் பசீர் தான் போட்டிருந்த ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை, இந்த ப்ரெஸ் அப்படிங்கிற அடையாளம் எனக்கு எதுக்கு, இது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த குண்டுதுளைக்காத அந்த ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை தூக்கி எறிகிறாரு. தூக்கி போட்டுட்டு அந்த லைவ்ல பேசுறாரு. வியான் அப்படிங்கிற தொலைக்காட்சி, அங்கே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி போட்டிருந்த செய்தியை வியான் எடுத்து செய்தியாக போட்டிருந்தது. அதை தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. முதலாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கரிச்சு கொண்டு இந்த லைவ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஆங்கர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சாகக்கூடிய காட்சிகளும் அப்படியே அங்கே பதிவாயிட்டு இருக்கு. அப்படியே அள்ளி தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த லைவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, லைவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவர் அழுதுகிட்டே ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாரு. முதலாளித்துவம் அதிகாரமும் அடக்குமுறையும் தான் வலிமையானது அப்படின்னா, ஜனநாயகம் நாடற்ற அகதிகளாக வாழ தகுதி இல்லாத மரணமே மட்டுமே எங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறீர்களா அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பார்த்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒரு செய்தியாளருடைய இயலாமை, ஒரு செய்தியாளருடைய குரல். குரலற்றவர்களின் குரலாய் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இன்னைக்கு மூளையில போய் முடங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் உதிர்த்த வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்களித்த மக்களுக்கு அரசு செய்து கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இதுதானா? ஐநாவை இன்னும் உறங்குகிறதா, இல்லை ஐநாவை சேர்ந்த அதிகாரிகளும் குற்றங்களுக்கு துணை போகிறாங்களா அப்படின்னு அவர் படபடன்னு அவர் பேசின வார்த்தைகள் அப்படிங்கிறது நெஞ்சுக்குள்ள ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி இருந்தது. இது போர் கிடையாது, இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய அவர், குற்றவாளிகள் ஒரு நபர் அல்ல, அவங்க போர் மீது பிஸ்கட் வந்து மேடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் லாய்க்கு, மேஜை மீது உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்றவங்களுக்கு இங்கே போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு, நீங்கள் வயிறு வளர்த்துருக்கீங்க, உங்களுடைய வயிறு வளர்ந்துருச்சு, ஆனால் பசியோடு இருக்கிறவனுடைய வேதனை எப்படிங்க வயிறு நிரம்பினவனுக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு குமிக்கிறார். இங்கே பிரெட் இல்லாமல் குழந்தைங்க செத்து போயிட்டுருக்காங்க, அங்கே மேடையில் உட்காந்து மேசையில் உட்காந்து டீயும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு மீட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. நாங்கள் மடிகிறோம், ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையும் எங்களுடைய குரல் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மரணித்து விட்டோம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அனைத்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா இனப்படுகொலைகளுக்கும் சாட்சியாக நான் ஒருவனே நிற்கிறேன் அப்படின்னு சல்மான் அல் பசீர் அப்படிங்கிற பாலஸ்தீன செய்தியாளர் அங்கே லைவ் டெலிகாஸ்ட்ல ஒரு உதிர்த்த வார்த்தைகள்ங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தி. இதை எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த செய்தி அப்படிங்கிறது சர்வதேச நீதிமன்றத்திற்கான சாட்சி. ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் பேசி முடிச்சதற்கு பிறகு, நேற்றைய தினம் உலக நாடுகளே அவருடைய பேச்சுக்காக காத்திருந்தது, அவர் பேசி முடிச்சதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. பிரஸ் மீட்ல நோ சீஸ் ஃபயர், இங்கே போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அடிக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டனி பிளிங்கன் நேரடியாக போய் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். வெடிகுண்டுகளுக்காக மட்டுமே இஸ்ரேல் இதுவரைக்கும் $750 மில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. F-16 விமானம் இயக்கிறதுக்காக மட்டுமே $75 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் செலவான தொகை அப்படிங்கிறது போருக்காக, எப்படி ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்காக ஒரு மனுஷன் செலவு பண்ணலாம், ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சாகடிக்கிறதுக்காக இஸ்ரேல் செலவு பண்ணிய தொகை மட்டும் $2 பில்லியன் அளவுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.
எண்ணெய் விநியோகத்திற்கான தடையை நிறுத்தி வைங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னு. சரி, ஓகே, எண்ணெய் விநியோகத்திற்கான தடையை நிறுத்தி வச்சிருங்க அப்படிங்கிற செய்தி. பிணைய கைதிகளை மீட்பதற்கான விமானங்கள் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசாவினுடைய எல்லைப்பகுதிகள் ஃபுல்லாகவே பறந்துக்கிட்டு இருக்க அமெரிக்காவினுடைய விமானங்கள் MQ-9 அப்படிங்கிற அந்த ரீப்பர் ட்ரோன்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 நாளாக அந்த செய்தியை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ட்ரோன்கள் மீது ஹமாஸ் எந்த விதமான அட்டாக்கும் நடத்தாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியாமையே இருக்கு. இங்கே ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, அது எந்த இடம் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கிடைக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறதுல பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு உற்ற நண்பனாக என்னைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.